ஓபிஎஸ் ஒன்றும் பிரச்சனை பண்ணலையே. எடப்பாடி பழனிசாமி தானே இருக்கை தொடர்பாக உதயகுமாருக்கு நாங்கள் துணைத் தலைவராக நியமிச்சிருக்கிறோம் சொல்லி பண்ணாரு. ஆறுமுகசாமி ஆணையத்தில் போய் பல்டி அடிச்சிருக்காரு. அது அப்போ வந்து போனாரு, அதுக்கப்புறம் கடைசியா போனாரு. இன்னைக்கு வந்து ஒன்றும் பண்ணல, அவரு உள்ள சபையில தானே உட்காந்துருக்கிறாரு. முதல்ல என்ன சொன்னாரு அவரு? சந்தேகம் இருக்குன்னு சொன்னாரு. முதல்ல மறுபடி அது சந்தேகம், மக்களுக்கு இருக்கிற சந்தேகம் நிவர்த்தி பண்ணணும். அதாவது அம்மா அவர்கள் வந்து அதாவது கண்ணு கேட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னா அது கூட ஒரு தொண்டன் சொன்ன, எல்லா எதிரியும் கூட அம்மாவுக்கு பக்கத்திலேயே சுத்தி நின்று இருந்திருக்கிறான். அது இப்பதான் தெரியுது. அதாவது அந்த ஆணையத்துல அவர் வந்து குறிப்பிடுகிற பல செய்திகள் பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி பொங்க இருக்கு.